வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நண்பன் மா காளிதாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சகாவியை பற்றி தானுங்க நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சகாவியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேனுங்க. நம்ம யூடியூப் சேனலில், அதாவது வேலூர் தோட்டத்தில் நம்ம போடக்கூடிய ஒரு பதிவும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை எங்களுடைய தோட்டத்தில் பரிசீலனை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேனுங்க. ஏன்னா நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் நான் ஒரு பதிவு போடுறேன் அப்படின்னா, நீங்கள் அதை செய்து உங்களுடைய செடி வந்து நட்டமாயிடக்கூடாது. அதனால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நான் பரிசீலனை பண்ணிவிட்டு என்னுடைய தோட்டத்தில் அந்த செடி குரோத்தாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேனுங்க. அப்படி இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பஞ்சகாவியை பற்றி தானங்க நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சகாவியா அப்படின்றது பார்த்திங்கன்னா பல பேர் பல விதமாக பயன்படுத்துறது உண்டு. நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்ற விவரம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேனுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும், சரிதானுங்களா? இப்போது பஞ்சகாவியை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லிட்ரு பஞ்சகாவியை வாங்கிட்டு வந்து 20 லிட்ரு தண்ணியில் நீங்கள் கலந்துக்கோங்க. கலக்கும் போது கவனமாக நீங்கள் செய்யணும். ஆற்று தண்ணி பயன்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொளா தண்ணி வருது இல்லைங்களா, அந்த மாதிரி கொளா தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல விதமாக இருக்கும் செடிங்களுக்கு. நீங்கள் வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் போர் தண்ணியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா ஆற்று தண்ணி தானுங்க பெஸ்ட்டு. இப்போது ஆற்று தண்ணி 20 லிட்ரு தண்ணி, அந்த 20 லிட்ரு தண்ணியில் 1 லிட்ரு பஞ்சகாவியை நீங்கள் கலக்கணும். கலந்துட்டு சூடாமோனஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வேறு அழுகல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இது வெரிடி சூடாமோனஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு கைப்பிடி இதில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. இது வந்து அடிஷ்னல் உங்களுக்கு ஃபவராக இருக்கும். அப்படி கலந்து கிட்டத்தட்ட 2 நாள் இருந்து 3 நாள் நிழலில் வச்சுருங்க. நீங்கள் வந்து படிக்கடியில் வச்சாலும் சரி, அல்லது வீட்டுக்குள்ளார வேண்டாங்க, இது கொஞ்சம் ஸ்மெல் வரும். அதனால் படிக்கடியில் இல்லை நிழல் பகுதியில் இருக்கக்கூடியதில் ஒரு 2 நாள் வந்து நீங்கள் இதனை வச்சுக்கிடணும். தயவு செய்து வெயிலில் மட்டும் வச்சுக்கிடாதீங்க. வெயிலில் வச்சோம் அப்படின்னா இந்த 1 லிட்ரு பஞ்சகாவியும் வேஸ்ட் ஆகி போயிடும். ஆனால் அதனால் ஒரு குரோத்தும் இருக்காது, நம்ம அது வேஸ்ட் ஆகி போயிடும். அதனால் நிழலில் வச்சுக்கோங்க. காலையிலையும் அதே மாதிரி சாயந்தரமும் நீங்கள் ஆன்டி கிளாக் வாய்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கைப்படாமல், நம்ம கைப்படக்கூடாது இதில். அதனால் இந்த பிவிசி பைப் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பிவிசி பைப் ஒன்று எடுத்துங்க. ரைட் சைடில் ஒரு 4-5 சுத்து, லெஃப்ட் சைட்லேயும் ஒரு 4-5 சுத்து. காலையிலையும் செய்யணும், சாயந்தரமும் செய்யணும். இது எதுக்காக அப்படின்னா, மேலே வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி பூஞ்சான் மாதிரி இருக்கும், அந்த பூஞ்சான் படக்கூடாது, அதாவது படரக்கூடாது. இதுலேயும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குதுங்க, ஒரு 100 அளவுக்கு இருக்குது, அது பரவாயில்லைங்க. ரொம்ப அதிகமாக படரக்கூடாது, அப்படி படர்ந்தாலும் நமக்கு அது வந்து கேடு தான் தரும். இப்படி இப்போ வந்து தயாராகிடுச்சிங்க. எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாள் ஆகுது, 2-3 நாள் ஆகுதுங்க. இதை நான் தயார் பண்ணி வச்சு இப்போ தயாராக இருக்குது. இந்த 20 லிட்ரு தண்ணி, அதாவது பஞ்சகாவிய தண்ணி, இது வந்து நார்மல் தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணணுமா, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் உங்களுடைய செடிகளுக்கு வந்து நீங்கள் ஊற்றலாங்க. இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றது காட்ட போகிறோம் பாருங்கள். ஒரு 4 பயிர் மட்டும்தாங்க காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம். மக்காச்சோளம் ஆல்ரெடி இப்போ தோட்டம், இப்போ என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா எல்லாமே மாடி தோட்டத்துக்காரங்க பார்க்க மாட்டீங்க. ஒரு சிலர் வந்து கீழே வந்து மண்ணிலையும் தோட்டம் வச்சுருக்கிறவங்க பார்க்கலாம். அப்படி உங்களுடைய மண்ணில் வச்சுருக்கிற இந்த மக்காச்சோளம் இந்தளவுக்கு குரோத்தாக இருக்கான்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 1 அடி ஹைட்டு, 4 அடி அகலம் வச்சுருக்கிறேனுங்க. 3 அடி வந்து 1 அடி ஹைட்டு, 4 அடி நீட்டு, 3 அடி அகலம் வச்சுருக்கிறேன் இந்த ட்ரே. ஆனால் மண் கொட்டினதை நான் 1 அடியில் தான் கொட்டினேன். அது கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச் மண் காணாமல் போயிடுச்சு பாருங்கள், எல்லாமே கரைஞ்சிருச்சு. ஒரு 9 இன்ச் மண் தான் அங்கே இருக்கும் ஹைட்டில். அதில் வரக்கூடியது எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கனமாக ஒரு பயிரை இருக்குது பாருங்கள். மக்காச்சோளம் இது ஹைட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய ஹைட்டை விட இதனுடைய ஹைட்டை ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஒன்றும் பெருசு இல்லைங்க, ஏன்னா தோட்டத்தில் போடுறோமா அப்படின்னா இதோட ஹைட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்தளவுக்கு மொட்டை மாடியில் பூஸ்ட்டாக இருக்கா, இந்தளவுக்கு வந்து நமக்கு வீரியமாக வளர்ந்துருக்குதா, அதுதான் நமக்கு தேவை இல்லையா? அதே மாதிரி பயிரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெளுத்தின கலர் இருக்கக்கூடாது. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த ஒரு 2 மேலே இருக்கக்கூடிய அந்த துளிர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இலைகள் மட்டும்தான் ஒரு மாதிரி ரொம்ப வெளுத்துக்கு, அதாவது லைட் பச்சை கலரில் இருக்கணும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டார்க் பச்சை கலரில் இருக்கணுங்க. தண்ணி அதிகமாக நம்ம ஊற்றினாலும் கண்டிப்பாக வந்து மாதிரி ஒரு மாதிரி செடி வந்து வெளுத்தின மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. இந்த பஞ்சகாவியை நம்ம கலந்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து சாயந்தர நேரத்தில், காலையில் நேரத்தில் ஊற்ற வேண்டாம். சாயந்தர நேரத்தில் ஒரு செடிக்கு ஒரு 20 20ன்றதை விட ஒரு 200 ml தண்ணி தாராளமாக ஊற்றலாம். அது கீழே போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த வேர்கிட்ட கொஞ்சம் கிளறி விட்டு ஊற்றுங்க.
ஏன்னா நம்ம அப்படியே ஊற்றினோம் அப்படின்னா நம்ம ஊற்றுற நேரத்தில் ஊற்றுற வேகத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துடும் தண்ணி. அதனால் கொஞ்சம் கிளறி விட்டு ஊற்றினோம்னா ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது ஃபுல்லாகவே வந்து பாயும்னு சொல்லுவோம், ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் கொஞ்சம் கிளறி விட்டு நீங்கள் ஊற்றிக்கிடலாம். இந்த மாதிரி நண்பர்களே, பஞ்சகாவியை வந்து இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்கள் செடிகள் வந்து ரொம்ப க்ரோத்தாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் அடிஷ்னலாக வந்து உயிர் உரங்கள் கொடுக்கறது அப்புறங்க, நீங்கள் பஞ்சகாவியை பயன்படுத்துறது வந்து இந்த மாதிரி பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப செழிப்பாக இருக்கும். அதாவது செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா ஊட்டமாக வளரும். சரிதானங்களா? சரி நண்பர்களே, மறுக்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோட்டம் நண்பன் மா காளிதாஸ். நன்றி, வணக்கம்.